ஹாய் 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 மக்களே இன்றைக்கி வாழையர் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ட்ரெடிஷ்னல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதாங்க செய்ய போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா கத்திரிக்காய் தாங்க தேவை முதல்ல உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நீட்டு கத்திரிக்காவாக இருக்கில்லைங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காவை நாட்டு கத்திரிக்காவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடு சேர்த்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு நான் வந்து பூண்டு அதிகமாக எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து கம்மியாக கூட போட்டுக்கோங்க பூண்டு நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா தான் அந்த இந்த காரக்குழம்பு இந்த புளி குழம்புக்கெலாம் வந்து பூண்டு அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி வந்து காம்பை வந்து கட் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு காம்போடு போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட போடுங்க எடுத்து சாப்பிடும் போது நல்லா தான் இருக்கும் அதுவும் நான் வந்து யூஸ்வலாக காம்பை வந்து கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த குறுக்கவும் நெடுக்கவும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா அடி வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் வந்து இதில் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க அதை அந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ளே அந்த இது வந்து டச் பண்ணாது உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து நல்லா அந் இதுவும் ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் இந்த கத்திரிக்காய் வந்து நான் உப்பு வந்து எண்ணெய் இதில் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணும் போதே வதக்கும் போதே நான் உப்பு ஆட் பண்ணுறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கத்திரிக்காய்லையே காரம் உப்பு போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எண்ணெயில் போடுவாங்க அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து யூஸ்வலியாக எனக்கு வந்து காரம் அந்தளவுக்கு வேணான்னு நினைக்கிறனால நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நல்லா காரமாக ஸ்பைஸியாக நீங்கள் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் உப்பு காரம் ரெண்டும் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கட் கட் பண்ணாதக்கப்புறமா அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தடவி விட்டிங்கன்னா அந்த கட் பண்ணிருக்கீங்களா அந்த சந்தில் நல்லா தடவி விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த நல்ல நெயில் நல்லா போட்டு நீங்கள் வதக்கணும் இது வந்து அந்த மேலுகிற தோல் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த வதங்கி ஒரு கலர் மாறும் நாங்கள் உங்களுக்கு இது வந்து வச்சு வேக வைக்க தேவையில்ல ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி திருப்பி திருப்பி கூட பண்ணுங்க ஆனால் வந்து தீயை வச்சிடாதீங்க தீயை வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து குழம்புலையும் வரும் அதனால தீயை வச்சிடாதீங்க புளி குழம்பு வரைக்கும் நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு மூணு நாலு ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ்லாம் ஏற தோடும் அதிகமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கூட நல்லா நல்லா யூஸ் பண்ணலாம் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களால் செய்யும் இந்த மாதிரி சில பேர் செஞ்சு உள்ளே வச்சுக்கிறாங்க புளி குழம்பு நல்லா உங்களுக்கு வரும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு மேலே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கத்திரிக்காவை நான் எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடுகு வெந்தயம் மிளகு மிளகு வந்து ரொம்ப போடாதீங்க சும்மா ஒரு நாலு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து அந்த இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்கு வேணுமோ எவ்வளோ வந்து நீங்கள் அளவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வந்து நல்லா திக்காக செய்ய போகிறோம் ஸோ வந்து நீங்கள் வந்து புளி வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா இந்த புளிக்கரைசில நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளிக்கரைசில வந்து நல்லா ஊற்றிடுங்க புளியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கரைச்சிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும் இதோடு சேர்த்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து காரம் வந்து இது வந்து அஞ்சு ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சால்ட்டும் வந்து நீ உங்களுக்கு எவ்வளோ ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து புளித்தண்ணி ஊற்றிருக்கோங்களா அதனால் இப்படி தான் இந்த அளவு தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து கொதிக்க கொதிக்க நல்லா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க இது கொதித்து ஓரளவுக்கு அந்த கெட்டி பதம் வரத்துக்கு எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ வந்து நல்லா இன்னும் கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல திக்காக அந்த எண்ணெய் கத்திரிக்காய் இது வரும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா அதை நீங்கள் குழம்புல ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது வத்த குழம்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா திக்னஸ் வரும் நீங்கள் அப்படி வரணுன்னா தண்ணி வந்து இன்னும் கூட நீங்கள் புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சிங்கன்னா சீக்கிரம் கூட வந்துடும் இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி எனக்கு வந்து நல்லா திக்காக எனக்கு வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வர்றதுக்கு எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ வந்து இதை நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா அந்த திக்க அந்த பதம் வர வரைக்கும் நல்லா நீங்கள் நல்லா ஹைஃப்ளேமில் கூட வைங்க அளவுக்கு திக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதில் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்கள் நான் வந்து யூஸ்வலாக பூண்டு என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு பல் போட்டுருவேன் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பூண்டு எல்லாத்தையும் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடி போடுவேன் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பூண்டு வந்து நல்லா குழையாமல் அப்படியே நம்ம முழுசு முழுசாக அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிடித்தா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க பூண்டு பிடி எனக்கு பூண்டு பிடிக்கனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அதே நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட பூண்டெல்லாம் வந்து அப்படியே குழஞ்சி ஒரு மாதிரி மாதிரி இதுவாக கரைஞ்சிட்ருக்கோம் குழம்புலையே பட் வந்து இந்த மாதிரி போடும்போது முழுசாக போடும்போது நல்லா உங்களுக்கு இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டதுனால அதுலேயே வந்து பாதி வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றுங்க இப்போ நான் வந்து கம்மியான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றோம்னா இன்னும் நல்லா வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா இன்னும் ஒரு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வர வச்சீங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா எம்மியா ரெடி ஆயிடுவாங்க இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இந்த வ இந்த குழம்போட சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்பளம் தாங்க அதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் செகண்டு என்ன சொல்லணும்னா அந்த கோஸ் இது வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் கோஸ் வந்து நீங்கள் வந்து தேங்காய் போட்டு செய்கிறீங்களோ இல்லை வந்து கடலை பருப்பு போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஆனால் வெறும் அப்பளத்துக்கு தாங்க இது ரொம்ப சூப்பராக எம்மையாக இருக்கும் சில பேர் வந்து இதுலேயே வந்து அப்பளத்தை உடச்சி கூட உள்ளே போடுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து உடையாமல் இந்த மாதிரி எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஓடே முழு முழுசாக எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு இந்த மாதிரி செய்யும் போது அது டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கத்திரிக்காயும் என்னவோ ஒரு எனக்கு என்னவோ ஃபிஷ் மாதிரி இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டது எனக்கு ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்களே அந்த நாக்கில் வச்சு அப்படியே நழுவிட்டு உள்ளே போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரெடிஷ்னல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க வாழை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே மாதிரி அந்த கூட அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாழை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க